உங்க அம்மா கஞ்சத்தனத்துக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் டி. ஏய் சும்மாரி, நான் ஹாஸ்டல்ல இருக்கேனே ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. நீ வீட்ல வந்து பாரு, எங்க அம்மா காச தனியா செப்படுவாங்க. குளிக்க வேண்டாமா? ஏன் சட்டை கழட்டுறீங்க? குளிக்க தான். ஒன்னு வேண்டாம். லாவா, ஒன்னு ரெண்டு மூணு. என்ன பண்ண? நீங்க குளிச்சிட்டீங்க, மூஞ்சிய துண்டால தவட்டிக்கீங்க. சொல்றேன்ல, தவட்டிக்கீங்க. காஞ்சனமாலா, என்ன இந்த உடம்பு நனைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அந்த சொம்பு தண்ணிய கொஞ்சம் கூட. தண்ணி பஞ்சமா இருக்கு, சொம்பு தண்ணிய குடுக்கறதான். ஒன்னு ரெண்டு மூணு. நீ என்ன பண்ற? குளிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அந்த மஞ்சள் எடுங்க. எனக்கு எதுக்கு மஞ்சள்? எனக்குங்க. எடுத்தீங்களா? நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. காஞ்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மஞ்சள் தேய்ச்சிட்டு இருக்கேங்க. மஞ்சள் தேய்ச்சிட்டு இருக்கியா? இப்படித்தானே அஞ்சு வருஷமா தேய்ச்சிட்டு இருக்கேன். இத விட நீ மஞ்சள் தேய்க்காமலே இருந்திருக்கலாம். இருக்கலாம், நீங்க உயிரோட இருக்கீங்களா? இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கவே கூடாது. ஆமா காஞ்சனமாலா, பல்லு தேய்ச்சி பல நாள் ஆகுது. கொஞ்சம் பிரஷ் எடுத்து கூட தேய்க்கிறதுக்கு. ஐயோ, பிரஷால தேய்ச்சா பல்லு தேஞ்சு போயிருங்க. சும்மா வாயை மட்டும் குப்பிடிச்சுங்க. இதுல துப்புங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க உங்களுக்கு. ஜாஸ்தி ஜாஸ்தி. அப்ப ஊத்திருங்க. இந்த தண்ணிய கீழே ஊத்திரு. கீழே ஊத்து. என்ன என்ன அழுக்கு தண்ணிய கணத்துல ஊத்திட்ட? அழுக்கா? மீன் எதுக்கு இருக்கு? தின்றாது. வாங்க. இது சொம்பு தண்ணி எதுக்கா உள்ள எடுத்துட்டு போற? இந்த தண்ணியில தான் இன்னைக்கு போறேன். என்ன ருசி, என்ன ருசி! நல்ல வெடா கோழி. புரியாத பயலுங்க, கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா அன்னையோட கோழி சாப்பாடு சரி, இப்படி சாப்பிட்டா தினசரி கோழி சாப்பாடு சாப்பிடலாமே. என்ன மனமா இருக்குது! ஏண்டி, நான் கோழி சோறு சாப்பிடறத வேடிக்கையா பாக்குறீங்க? மரியாதையா ஆளு பத்து ரூபாய கீழே வச்சுட்டு போயிருங்க. இல்ல விட மாட்டேன். ஆமா, ஓடி போயிட்டாங்க இந்த ஆளுங்க. இவரை காவலுக்கு வச்சிட்டு சாப்பிட்டா அம்மிட்டு பேரையும் வேடிக்கை பார்க்க விட்டுட்டாரு. என்னங்க என்னங்க, நான் சாப்பிட போறேன், கொஞ்சம் பாத்துக்கங்க தானே சொன்னேன். எங்க மணிங்க? எத்தனைக்கு சுண்ணாம்பு பத்தல? காசு கொடுத்து வாங்குவானேன்னு எதிர் வீட்டு சுபத்துல சுண்ணாம்பு சுரண்டிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் நோஞ்சிட்டாங்க. ஆமா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த கோழி முட்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கோழிய தினமும் இப்படி தலைகளை கட்டி தொங்க விட்டா முட்டைய கீழே போடாது, மேல கடாசம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இந்த கோழி முட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காட்சி, இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? கோழிக்கு இடுப்புலி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் பத்து நாள் இந்த கோழி முட்டை போட்டு ஆகணும். இதுக்கெல்லாம் போய் கெடு வைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன். என்னது, என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா? எவன் என் பொண்ணுக்கு லட்சம் ரூபாய் கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஓஹோ, உன் பொண்ணுக்கே விலை வச்சிட்டியா? ஆமா. எனக்கு என்ன விலை வச்சிருக்கற? உங்களுக்கா? 108 ரூபாய் கொடுத்தா போதும், தள்ளி விட்டுருவேன். 108? நான் என்ன செதர் தேங்காயா? என்ன? ஒண்ணும் இல்ல மாமா, உன்னை ஒரு வழி பண்றேன். என்னப்பா? என்ன சித்தப்பா, என்ன செதர் எடுத்துட்டீங்க? அவசரத்துல மறந்துட்டேன் சித்தப்பா. நாளைக்கு நீங்க அவசியம் பிறந்த நாளைக்கு வரணும். அங்க ஐஜி, டிஐஜி, சிபிஐ எல்லாரும் வராங்க. உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு பொட்டு வைக்க சொல்லணும். அவசியம் வந்துடுறேன். அவங்களுக்கு எல்லாம் நெத்தி இருக்குல்ல சித்தப்பா? என்னப்பா? பொட்டு வச்சு விடுங்க. அழிஞ்சிருச்சுல, கேட்டு வாங்கிக்கிறேன். ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஐயோ 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 ஐயோ! என்ன பாம்பு புடுங்கிடுச்சா? பாம்புக்கு ஒண்ணும் ஆகலையே. வாய் முடுங்க. எங்க வாழை நிலம் ஒண்ணு குறையுது.
அது ஒண்ணு இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. இலைய தின்னுட்டீங்களா? இல்ல அப்பா. எங்க இலை? உள்ள பிளேட்ட காணோம். சரின்னு ஒரு இலைய பறிச்சு சோத்த வச்சு. ஓஹோ, வாழல போட்டு சாப்பிடுற அளவுக்கு ஐயாவுக்கு பவிஷ்யம் வந்துருச்ச. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். எங்க சாப்பிட்டல? தூக்கி கடாசிட்டேனே. தூக்கி கடாசிட்டீங்களா? உங்களுக்கு என்ன செனா விட்டுருக்கணும்? மரியாதையா போய் அந்த இலைய எடுத்துட்டு வாங்க. இல்ல நாலு நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது. லட்சுமி சொன்ன கேளு. கோமாதா குலமாதா, அதை தின்னுடாத. என் வாழ்க்கையில நீ விளையாடிடாத. நான் வாழறதும் வாழாவட்டியா இருக்கிறதும் அந்த வாழை இலையில தான் இருக்கு. அதை தின்னுடாத. துப்பிடு லட்சுமி. லட்சுமி நில்லு, அந்த துப்பிடு நில்லு, தின்னுடாத. இந்த இலைய எடுத்து கழுவி அவகிட்ட கொடுத்துட்டா தெளிவா போகுது. யாரும் பார்க்கல. 2000 ரூபாய் போச்சு, 3000 ரூபாய் போச்சு, 4000 ரூபாய் போச்சு, 5000 போச்சியா, 6000 ரூபாய் போச்சியா, 10000 போச்சு. ஆமாயா, நாம எல்லாம் படத்துல இருந்த காரணம் அந்த அல்டா பார்முகம் தான். அவனை சும்மா விடக்கூடாது. ஒன்னும் பண்ண முடியாது. ஊரே திரண்டு வந்தாலும் அல்டா பார்முகம் எல்லாருக்கும் போட்டு வச்சிருவான். ஜாலிலோ ஜிம்கானா ஜாலி. இதான் சுக்கிரதிசை. பொழுது போல சினிமாவுக்கு போலாமா? தனியா போனோம், அந்த பழைய இன்ஸ்பெக்டர் புடிச்சுக்குவான். இந்த வீட்டுல பொண்ணு இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம். ஏன், நம்ம லட்சுமி இல்ல? கண்டவனை எல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்காரு. வந்தவன் சும்மா இருக்கானா? கைய பிடிக்கிறான், கண்ணத்தை கிள்றான், நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறாங்கிறான். எல்லாம் என் தலையெழுத்து. லட்சுமி, நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறேன். வேண்டாங்க, வச்சிருக்கங்க. பொழுது போல வா. எங்க? சினிமாவுக்கு போலாம். ஐயோ, இவர் கூட போகலனா என் சொந்தக்காரன் கூட சினிமாவுக்கு போக கூடாதான்னு சண்டை போடுவாரு. நமக்கே வம்பு. என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்லையே, போனாங்க. முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன். வீரா, நான் சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். சினிமாவுக்கா? லட்சுமியும் கூட வர்ற. எங்க அடுப்புல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அவர் குடிச்சிட சொல்லுங்க. பாலை குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துக்க. மட்டுமே இது சக்கரை டப்பா வச்ச உப்புன்னு எழுதி ஒட்ட சொல்றேன். எல்லாம் காரணமா தான் ஒட்ட சொல்றேன். இதுல எறும்பு கண்ணா பின்னான்னு முக்கியது. இதை பார்த்தது ஏமாந்து ஓடிடும்ல. சமத்தி சந்தைக்கு போனாலா? வட்டி கிண்ணியா போச்சான். அது போட்டோம். ஒரு 20 ரூபாய் எடு. எதுக்கு? நம்ம ஊர்ல பொங்கல் திருவிழா வருது இல்ல, கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வீடு 20 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒண்ணு வேண்டாம், அந்த பாட்டை நான் பாடுறேன். வசூல்ல பாதி என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. பாட்டு மட்டும் இல்லம்மா, கூடவே ஆட்டமும் ஆடணும். ஏன், நான் ஆட மாட்டேனா? 4 பேர் பாப்பாங்களே. 4 பேர் பார்த்தா என்ன, பணம் வருதுல்ல. வேலை தானே, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு வேலை வாங்கி தரேன். அதுல நீ ஒன்னு, 1000-ல் 1 ஆயிரு. எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி பரமசிவன் இருக்கான், அவனுக்கு போன் பண்றேன். முதல்ல போனுக்கு புட்ட வச்சிருவோம். முருகா, பாம்பேக்கு போன என் புருஷன் நல்லபடியா வீடு திரும்பணும். உன்னையே நம்பி இருக்கும். இந்த ஊரும் உலகமும் நாடும் வீடும் அமைதியா இருக்கும். அம்மா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ஊரே அமைதியா தான் இருக்கு. என்ன சொல்ற? அப்பாதான் ஊர்ல இல்லையே, அதனால அப்பாட்ட யாரும் ஏமாறாம ஊரே அமைதியா இருக்கு. சரவணா, பாம்பேல உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இவர் ஏன் கஷ்டப்படுறாரு? இவர் போனதுனால பாம்பேல கஷ்டப்பட போகுது. இந்த தொழில உங்க அப்பா விடவே மாட்டார் போல இருக்கு. அம்மா, எந்த தொழிலுக்குமே ஒரு மூலதனம் வேணும். கசாப்பு கடைக்காரனுக்கு கத்தியும், வக்கீலுக்கு பொய்யும், அரசியல்வாதிக்கு வாக்குறுதியும் தேவை. ஆனா அப்பாவுக்கோ ஒரு டப்பா குங்குமம் மட்டும் இருந்தா போதும். நீ சொல்றதும் சரிதான். எவ்வளவு சொல்லியும் அவர் திருந்த மாட்டார் போல இருக்கே. சார் பார்ப்பார். சென்னையை நோக்கி புயல். அம்மா, அப்பா பாம்பேயை விட்டு கிளம்பியாச்சு. நம்ம இல்லாம மெட்ராஸ் கலகலப்பா இல்ல. நம்ம வந்தாச்சு இல்ல, மெட்ராஸ் கலகலப்பு உண்டாக்கிற வேண்டியதுதான். முத முதல்ல யாருக்கு புட்டு வைக்கிறது? நெத்தி கிடைக்காமல போக போகுது. காலை வந்து ஒரு சவாரியும் காணா, எல்லாரும் நடந்தே போயிட்டு இருக்காங்களா? சவாரி தானே, நான் வந்துட்டேன். என்ன, இவனுக்கு தப்பிச்சுட்டானுங்க. இவனுக்கு இல்லைனா என்ன, வேற ஒரு டாக்ஸி கிடைக்காமல போயிரும். பாத்துறேன், பொட்ட வச்சிடறேன். ஐலசா ஐலசா, துடைக்கிறானா பெயிண்ட் எடுக்கிறானா, மிளகா அரைச்சு மாதிரி அரைச்சிட்டே இருக்கான். தம்பி, ஊருக்கு புதுசா? ஆமா. பார்த்து யாரு, எங்க போகணும்? பக்கத்துலதான் போகணும். அட, நெத்தி பெருசா இருக்க, முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. எந்த கோயில் குங்குமம்? அல்டா பாருமும் கோயில் குங்குமம். அப்படி ஒரு கோயில் இருக்கா? இப்ப இருக்குன்னு வச்சுக்கயா. குங்குமம் வச்சு பார்ட்டி நம்மள அசத்துறான், கவுத்தர வேண்டியதுதான். சார், நீங்க மட்டும் தானே வண்டியில வரீங்க, பெட்டி எதுல வருது? பொட்டி வேற ஒரு டாக்ஸில வருது. குங்குமம் டப்பா ஆட்டோட வருது. யோ,
எல்லாம் ஒண்ணாதான் வருது. போத்திக்காதீங்க சார், நான் எதுக்கு கேட்டேன்னா உங்களுக்கு மட்டும்தான் வண்டியில மீட்டர் போடுவேன். பெட்டி ஏசணும்னா மீட்டருக்கு மேல 10 ரூபாய் 10 ரூபீஸ். இந்த அல்டா பாரமுத்த பத்தி உனக்கு தெரியாது. இரு, உங்க குடும்பத்துக்கே பொட்டு வச்சு குடும்பத்தையே கவுத்திடுறேன். எப்பா போலாமா? போலாம் சார், மீட்டர் போடுங்க சார். சார் போலாமா சார்? இருக்கிறதுக்கு ஏறனே போயா. ஐயோ சார் சார், வண்டி என்ன சார் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க? மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கட்டில. நான் எங்க நிறுத்த சொன்னாலும் நிறுத்தணும். ராமன் தம்பி லட்சுமணன் இருக்காரா? அவர் யாருங்க? ராமன் தம்பி லட்சுமணன்னா ஊர் பூரா தெரியும். நீ ராமாயணம் படிச்சது இல்லையா? அட லட்சுமி இல்லைங்க, இங்க இன்ஸ்பெக்டர் ராவன் தான் இருக்காரு. யாரு? விஓ ஸ்டேஷன்ல இருந்தார் அந்த ராகவன. ஆமா, அந்த ராகவன் அப்பா கூட அந்த இது கிருஷ்ணமூர்த்திங்க. கிருஷ்ணமூர்த்தி நானும் நேத்திக்கு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தோமே. ஏங்க அவர் சேர்த்து ஒரு வாரம் ஆச்சுங்க. அப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாரு? கிருஷ்ணமூர்த்தி தம்பி ராமமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி குனி, கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி பையன் ராகவா, இவன் சாகவான் இருக்கான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. ஓகே கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி யார் அவரே? நீ அப்படி கேக்குற? போன வாரம் செத்து போனாரே உங்க அப்பா, அவர்தான். ஆமா, போன வாரம் தான் செத்து போனாரே. அவர் பையன் ராகவன் தானே? நீ ராகவன்? நான் தான். நீங்க ஓ சித்தப்பாடா? சித்தப்பாவா? நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பாத்திருக்க முடியும்? ஏன், 20 வயசுல தான் நான் லண்டன் போயிட்டேனே. 20 வயசுல லண்டன் போனீங்களா? இப்ப என்ன வயசு? 20. எப்படிங்க? அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது இல்ல, என்னைக்குமே ஒரே பேச்சு தான். கிருஷ்ணமூர்த்தி, 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 கிருஷ்ணமூர்த்தி. எங்க அப்பா செத்தப்ப கூட இவ்வளவு தள்ளி வரல. ஒரு வாரம் ஆச்சுல ஊறி இருக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சு, நீங்க தான் சித்தப்பா. குனி எதுக்கு பொட்டு வைக்கட்டா? சித்தப்பா என்னப்பா, இந்த வயசுல ஏதாவது மலரும் நினைவுகள் உண்டா? எக்கச்சக்கமா இருக்கு. மொத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருந்துச்சு, நீ என்ன பண்ணுவ? கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு 7 கிலோ உரத்தையும் தூக்கிக்கிட்டு. என்ன சித்தப்பா, வயலும் வாழும் மாதிரி இருக்கு, ஏதாவது கவர்ச்சியா சொல்லுங்களேன். இருக்க, நான் ரூம்ல உட்காந்துருப்பேன், நீ குடுகுடுன்னு ஓடி வந்து சித்தப்பா என் கண்ணத்துல ஒண்ணு குடுங்கன்னு கேப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பலாருன்னு ஒண்ணு கொடுப்பேன். வலிச்சாலும் இன்ப வேதனையா இருக்கு சித்தப்பா. ரத்த பாசாடி. வாங்க சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வர்றேன். இன்னைக்கு வேற வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு. அச்சுமா ஏண்டா, சித்தப்பன் போறேன் உட்காந்துக்கிட்டு இருக்கிய, வாசல் வரைக்கும் வந்து வழியில் கூப்பிடுற. உடம்ப நல்லா கவனிச்சுக்க. சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன வேசு குளி? டெய்லி குளிக்கணும். டெய்லி குளிச்சு வந்தா நான் தடிக்குது. உழைக்கிறேன் சித்தப்பா, உழைக்கணும். ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. ஏமாறாதே, ஏமாத்தாதே. கொஞ்சம் எனக்கே குங்கும போட்டு வச்சு இருக்க. தம்பி, மீட்டருக்கு மேல பணம் எவ்வளவு கேட்டா? உங்ககிட்ட பணம் கேட்பேன சார்? உங்க செல்வாக்கு என்ன, மரியாதை என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி சார். அப்ப நான் வரட்டுமா சார்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என்ன? உங்க சிஷியனை ஏத்துங்க சார். தாராளமா ஏத்துக்கிறேன். இந்தா குங்குமம் கேட்டுங்க. யாராவது வந்தா வச்சு விடு. என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பு. பரப்பிடுறேன். அம்மா, ஆபத்து, ஆபத்து! என்னடா சொல்ற? வீட்டுக்குள்ள புயல் வந்தாச்சு. ஐயோ, ஏண்டா உங்க அப்பா ஒரு புயலா? இந்த அல்டா பாரம்பத்த பத்தி உனக்கு தெரியாது. நான் ஊருக்குள்ள வந்தா என்ன பார்த்து எல்லாரும் கைய தூக்குவாங்க. எதுக்கு உதைக்கிறதுக்கா? கும்பிடுறது. முருகா, பாம்பேக்கு போனீங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாம்பே? பாம்பேல போய் நான் இறங்கின உடனே சந்தேக கேஸ்ல புடிச்சு போட்டாங்களா? நீ உன்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கே. நான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? பாம்பேல போய் நான் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பே ஜனாதிபதி, டெல்லி ஜனாதிபதி எல்லாரும் என்ன வரவேற்றாங்களே. ரீல் விடுற பத்தியா? இந்தியாவுக்கே ஒரே ஒரு ஜனாதிபதி தான். நாம கொஞ்சம் அசந்தா அமைஞ்சுக்கிறக்கே ஜனாதிபதி போட்டுருவாரு. ரொம்ப பேசுன, உனக்கு போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு வேற ஆள் பாரு. அட என்னங்க நீங்க, நமக்கு ஒரு நல்ல மருமகளா பாக்கணுங்க. எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன விட புத்திசாலியா இருக்கணும், பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். நீ பாக்குற பொண்ண நான் கட்டிக்கணுமா? அதெல்லாம் நம்ம கையில நடக்காது. அதுக்கு நான் காலம் பூரா கன்னி பையனாவே இருந்துட்டு போறேன். டேய், நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு வரப்போற மருமக எப்படி இருப்பான்னு நான் போட்டு வச்சிருக்கேன் கணக்கு. அவதான் உனக்கு கல்யாண தன்னைக்கு நீ திங்கணும் முறுக்கு. இல்லைன்னா பிடிக்கும் உனக்கு கிறுக்கு.
என்ன எல்லாரும் ஓடிட்டாங்களா? இப்ப அந்த மாதிரி அடிக்குமணி பேசினா எல்லாரும் ஓடிடுறாங்க. பீரியட்